வாங்க குழந்தைகளே, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு புறா ஜோடி மற்றும் வேட்டக்காரன் கதைய பத்தி சொல்ல போறேன். ஒரு கிராமத்துல ரொம்ப கொடூரமான வேட்டக்காரன் வாழ்ந்து வந்தான். அவன் எங்கையும் எப்போதும் எந்த விலங்கையும் துரத்துவான், பறவைகளை துரத்துவான், அதை கொல்லவும் செய்வான். அவனுக்கு அவசியம் இல்லைனாலும் அவைகளை வேட்டையாட புறப்பட்டுருவான். எல்லாரும் அவனால கஷ்டப்பட்டாங்க. ஆனா இதையெல்லாம் செய்ய அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதே போல வேட்டக்கார ஒரு நாள் காட்டுக்கு போனபோது அவனுக்கு ஒரு புறா கண்ணில் பட்டது. அவன் அந்த புறா மேல வலைய போட்டு அதை புடிச்சிட்டான். அட அருமை, இந்த புறா என் கைக்கு வந்துடுச்சு. இப்ப நான் இத துடிக்க துடிக்க சாகடிப்பேன். இப்படி சொல்லிட்டு அவன் அந்த புறாவை எடுத்துக்கிட்டு போக ஆரம்பிச்சான். அப்ப திடீர்னு கருமேகம் சூழ்ந்து மழை பெய்ய ஆரம்பிச்சது. அப்புறம் அந்த வேட்டக்காரன் யோசிச்சான், இந்த மழையிலேந்து நான் தப்பிக்க எந்த இடத்துல ஒளிஞ்சுக்கிறதுன்னு அவன் தேடுறான். திடீர்னு அவன் ஒரு மரத்தை பார்த்தான். அதுல பள்ளம் செய்யப்பட்டிருந்தது. அது ஒரு பெரிய குழி போல இருந்தது. அவன் அந்த மரத்தை நோக்கி போறான். ஆனா போறதுக்கு முன்னால யோசிக்கிறான், இந்த மரக்குழியில யாரு இருந்தாலும், பறவைகளோ விலங்குகளோ இல்ல மிருகங்களோ, யார் மேலேயும் நான் கருணையே காட்ட மாட்டேன். நாங்க போயே ஆகணும். அவன் அங்க போறான். அந்த மரக்குழி யாரோடதுன்னா ஒரு புறாவோடது. குழந்தைகளே, அந்த புறா யாரு தெரியுமா? வேட்டக்காரன் புடிச்ச புறாவோட கணவர். மனைவிய பார்த்த கணவன் புறா அதிர்ச்சி அடைஞ்சது. கொஞ்ச நேரம் முன்னாடி கூட அது புலம்பிட்டு இருந்தது, வருத்தப்பட்டது. என்னோட மனைவி எங்க போயிட்டா? அவளை யாராவது புடிச்சிட்டு போயிட்டாங்களா? அப்ப அதோட மனைவிய பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டது. ஆனா அதோட மனைவி சொல்லிச்சு, என்ன இந்த ஆளுதான் புடிச்சிட்டு வந்தான், இவன் என்ன கொல்ல போறான். ஆனா நீ நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளிய நல்லா கவனிச்சுக்கோ, அவனை பாத்துக்கோ. ஏன்னா அதுதான் நம்ம பழக்கம், அதுதான் நியாயமும் கூட. கணவன் புறா ரொம்ப நல்ல மாதிரி. அது வேட்டக்காரங்கிட்ட கேட்டுது, அண்ணே உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன வேணும்? அவன் சொன்னா, இன்னைக்கு ராத்திரி நான் இங்க தங்கணும், அதுவும் சாப்பிட ஏதாவது கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் புறாவே. புறா அவன் கிட்ட சொல்லிச்சு, அண்ணே நீங்க இங்கேயே இருங்க, நான் சாப்பிட உங்களுக்கு ஏதாவது கொண்டு வரேன். ஆனா அங்க சாப்பிட அதுகிட்ட ஒண்ணுமே இல்ல. ஆனா புறா விறகுகளை அடுக்கி நெருப்ப மூட்டிச்சு. வேட்டக்காரனுக்கு குளிர் போனதுக்கு அப்புறமா புறாவுக்கு நன்றி சொன்னான். ரொம்ப ரொம்ப நன்றி புறா அண்ணே, நீ என்னோட குளிர விரட்டிட்ட, இப்ப சாப்பிட ஏதாவது கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். புறா அங்கேயும் இங்கேயும் பாத்துது. தம் மனைவிய பாத்துது. அதுகிட்ட ஜாடையில சொல்லிச்சு, உன்னை காப்பாத்த ஏதாவது செஞ்சாகணும். அது வேட்டக்காரன் பசிய போக்கறதுக்கு தானே நெருப்புல விழுந்து இறந்து போயிடுது. வேட்டக்காரனுக்கு அதிர்ச்சியா இருந்தது. அப்புறம் சொன்னா, அட நீ என்ன பண்ற? அதுக்குள்ள புறா குதிச்சு இறந்துடுச்சு. வேட்டக்காரன் தலையில கைய வச்சிட்டு உக்காந்துட்டான். அட, இந்த புறாவுக்கு எவ்வளவு நல்ல மனசு. நாம இந்த விலங்குகளையும் பறவைகளையும் கொல்றோம், ஆனா இது என்னோட பசிய போக்க தன்னையே எரிச்சுக்குச்சு. அவனுக்கு துக்கமா இருந்தது. புறாவோட மனைவிய விட்டுடுறான். அப்புறம் சொன்னா, என்ன மன்னிச்சுடு, நான் இப்ப வரைக்கும் விலங்குகளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், நீ போ, உன்னை விட்டுட்டேன். புறாவோட மனைவி எரியற கணவனை பார்த்து, இப்ப நான் மட்டும் இருந்து என்ன பண்ண போறேன், எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதுவும் நெருப்புல விழுந்துடுச்சு. இப்ப வேட்டக்காரனுக்கு தன்மேலேயே ரொம்ப கோபம் வந்தது. தலையில கை வச்சு, அட நான் என்ன பண்ணிட்டேன், என்னால ரெண்டு அப்பாவி புறாக்கள் இறந்து போச்சு. இப்ப வரைக்கும் நான் எவ்வளவு புறாக்கள் எவ்வளவு விலங்குகளை கொன்னிருக்கேன், கடவுள் என்ன மன்னிக்கவே மாட்டாரு. அவன் ரொம்ப வருத்தப்பட்டான், ரொம்ப அழுதான். ஆனா சொல்லுவாங்கல்ல, இப்ப அழுது என்ன செய்யறதுன்னு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து என்ன கத்துக்கிட்டீங்க? நம்ம எண்ணங்கள் எப்போதும் நல்லா இருக்கணும். யாருக்கும் கெடுதல் நினைக்க கூடாது, யாருக்கும் கஷ்டம் கொடுக்க கூடாது. அவங்க எப்போதாவது நமக்கு உதவுவாங்க. உங்களுக்கு தேவை வரும்போது உங்களுக்கு உங்க மேலேயே கோபம் வரும். நீங்க யாருக்கும் உதவியா இருக்கலன்னாக்கதான். பாருங்களேன், இவன் வருத்தப்படுறதால ஒன்னும் நடக்க போறதில்ல. ஏன்னா புறாக்கள் ஏற்கனவே இறந்து போயிடுச்சு.